ஸோ வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறேன் அருமையான டாபிக் பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த ஒரு வாசு வரைபடம் ஸோ இந்த பிளானில் பேசிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி தெற்கு பார்த்த பண்ணி யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ளது இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிளாட்டோட டோட்டல் பிளாட் அளவு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுக்கு ஐம்பத்தி ஆறு அதாவது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது சதுர அடி கவர் ஆகிற பிளாட் ஏரியா ஸோ சுற்றி இடம் விட்டு பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றைக்கு ஐம்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சதுர அடி நமக்கு பில்டிங் ஏரியா கவர் ஆகுது ஸோ இந்த பிளான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபேஸிங் இது தெற்க பாத ஃபேஸிங் சொல்லியாச்சு அண்ட் இது ஒரு டூ பிஹெச்கே மாடல் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் நமக்கு கிடைக்கிது ஒரு யூட்டிலிட்டி ஏரியா ஒரு பூஜை ரூம் நமக்கு கிடைக்கிது ரெண்டு பெட்ரூமுக்கு ரெண்டு அட்டாச் பாத்ரூம் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ உள்ளளவு நம்ம பார்த்துக்கோங்க பிளானில் பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன் வாசுபடி இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெற்குபுரத்து பிளானுக்கு எப்போவுமே நம்ம அக்னி சார்ந்த என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் ஒன்பதே காலுக்கு பதினென்ற அளவில் நமக்கு ஒரு ஸ்பேசியஸான போட்டிக்கு அமையுது ஒரு சின்ன கார் நம்ம ஷிஃப்ட் கார் நம்ம அதெல்லாம் அனுப்பி ஸோ படியோட அமைப்பு கன்னிமூளை சார்ந்து விழுக்குது படிக்க கீழே இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் ஸோ கன்னிமூளை சார்ந்து ஒரு பெட்ரூம் நமக்கு கிடைக்குது பத்துக்கு பதினொன்னே முக்கால் ரூமோட சைஸு அண்ட் அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா மூன்றைக்கு ஆறு அந்த அளவில் நமக்கு கிடைக்கிது ஒரு ஸ்பேசிஸான பெட்ரூம் தான் இந்த அளவுக்கு ஸோ நம்ம இருந்து உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு சின்ன பேசேஜ் ஏரியா நமக்கு வருது ஒன்பதே காலுக்கு முன்னாடி இது எதுக்காகனா நம்ம தலைவாசல் வந்து சென்டராக ப்ரொவைட் பண்ணுறதுனால இந்த இடத்துல நம்ம ஒரு முன்னாடி தள்ளி ப்ரொவைட் பண்ணோம்னா டோர் ஓப்பன் பண்ணும்போது இந்த செவத்தோடு நமக்கு முடிஞ்சிடும் ஸோ இந்த இடம் வந்து அது இந்த பதினாறுக்கு பதினாறு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இந்த வால் வந்து நம்ம தள்ளி போட்டோம்னா டோர் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மடங்கி அணையரமாக இருக்கும் அந்த ஒரு தனி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் ஒரு மூணு அடி நம்ம தள்ளி போட்டோம்னா நீட்டாகவும் இருக்கும் பார்க்கவும் இந்த இடத்துல நம்ம எதாவது சின்னதாக கப்போர்ட் ப்ரொவைட் பண்ணி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம் பதினாறுக்கு பதினாறு ஹால் நல்லா ஸ்பேஸஸாக அமைஞ்சிருக்கு இந்த பிளானுக்கு டிவி கிழக்கு பார்த்த சுவரில் இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா இடிலிட்டி ஏரியா சின்னதாக ஒரு டோர் ப்ரொவிஷன் கொடுத்து ஒரு மூன்றுக்கு அஞ்சு கால் வாஷிங் மிஷின் இந்த இடத்துல நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மேற்கு பக்கம் ஏரியா அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு டோர் வித் கேட் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த டோர் ஓப்பன் பண்ணி கேட் ஓப்பன் பண்ணி நம்ம இந்த பேசேஜ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியாக நம்ம சார்ந்த ஒரு பெட்ரூம் நமக்கு அமையுது பதினொன்னே காலுக்கு பண்ணுற நல்ல ஒரு ஸ்பேசியஸான சைஸ் இந்த பிளானுக்கு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ நார்த் ஈஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் மாதிரி வாயு முலையில் நம்ம கிச்சன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் எட்டுக்கு எட்டே கால் ஃப்ரிட்ஜ் வந்து இந்த கிச்சனுக்குள்ளே பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ பூஜை சின்ன ரூம் நமக்கு கிடைக்கிது நாளுக்கு மூணுன்ற சைஸில் ஸோ கார்னர் வைஸ் வென்டிலேஷன் பக்காவாக நமக்கு அமைஞ்சிருக்கு பெட்டு கிராஸும் எதுவுமே இல்லை வாசுபடியும் பிரமாதமாக அமைஞ்சிருக்கு ரெண்டு பக்கமே நம்ம இடம் விட்டு கட்டினால தேவையானதுக்கு நம்ம ஜன்னல் பொருட் பண்ணி வெளிச்சவங்க உள்ள வர மாதிரி பார்த்துக்கலாம் போர் சம்பு பார்த்தீங்கன்னா ஈசானம் சார்ந்த பொருள் பேக் சைடு ஸோ இந்த டயக்னல் இல்லாமல் அந்த டயக்னல்னால் இந்த எட்ஜுக்கும் இந்த எட்ஜுக்கும் நம்ம நூல் பிடிச்சி பார்க்கணும் இந்த நூலுக்கு மேலே அல்லது கீழே நூலுக்கு சென்டராக வர மாதிரி போடக்கூடாது ஓகேங்களா சம்பு பார்த்திங்கன்னா இந்த பிளானுக்கு ஒரு டூ தௌசண்ட் ஆர் த்ரீ தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டிக்கு போட்டால் போதுமானது செஃப்டி டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்ஸில் முடிக்க அதாவது டேங்க்கு போடாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கட்டணுன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுஞ்சி சாரி தௌசண்ட் நைன்டி சாமா ஆயிரத்தி தொண்ணூற்றாறு செருடிக்கு ரெண்டாயிரத்தி இரநூறுவா அன்னைக்கு இருபத்தி நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரம் செலவாகுது இது போக நம்ம அடிஷ்னல் ஒர்க்ஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நம்ம அமௌண்ட் வச்சுருக்கணும் ப்ளஸ் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வச்சுருந்திங்கன்னா இன்டீரியரோட ரோடாக அந்த பிளான் படிக்கலாம் ஜாதகம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தில் இப்போ நீங்கள் தெற்கு பார்த்து பிளாட் வாங்க போகிறீங்க வீடே இனிமேல் தான் வாங்க போகிறீங்க சாரி இடமே இனிமேல் தான் வாங்க போகிறீங்கன்னா எந்த திசை நமக்கு செட் ஆகும் ஸோ உங்கள் ஜாதம் எடுத்துக்கோங்க செவ்வாய் செவ்வாய் தான் அதாவது தெற்கு பார்க்கணுன்னா செவ்வாய் உங்களுக்கு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கணும் செவ்வாய் பார்த்திங்கன்னா ஆட்சி உச்ச நட்பு ஆறு எட்டு பண்ண மறையாமல் இந்த ஆட்சி உச்ச நட்பில் இருந்தால் தெற்கு பார்த்தமனை யோகத்தையும் வெற்றியும் கொடுக்கும் ஆறு எட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் தெற்கு பார்த்தமனை தவிர்க்கிறது நல்லது பேஸிக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த பிளானில் சொல்லியாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் தேவைப்படும் நினச்சிங்கன்னா கீழே என்னுடைய நம்பருக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்க ஸோ பிளான் வந்து போட்டு தர்றதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் ஸோ உங்கள் ரெக்குயர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் வந்து ரிசைன் பண்ணி நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தம் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்